எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 23 மார்ச் 2021 மற்றும் 24 மார்ச் 2021, அதாவது 23 மற்றும் 24 மார்ச் 2021 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை இந்த காணொளி வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, எந்த மாநில சட்டப்பேரவையில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டது? எந்த மாநில சட்டப்பேரவையில் மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி, ஒடிசா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து 7.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது இரண்டாவது கேள்வி, தில்லி அரசில் துணைநிலை ஆளுநருக்கு முதன்மை அதிகாரம் வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? தில்லி அரசில் துணைநிலை ஆளுநருக்கு முதன்மை அதிகாரம் வழங்கும் மசோதா மாநிலங்களவையில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? சரியான விடை 24 மார்ச் 2021. 24 மார்ச் 2021. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சரியான விடை மார்ச் 24. மார்ச் 24. அடுத்தது நான்காவது கேள்வி, இந்திய கடலோர காவல் படையில் வஜ்ரா ரோந்து கப்பல் இணைப்பு எங்கு நடைபெற்றது? இந்திய கடலோர காவல் படையில் வஜ்ரா ரோந்து கப்பல் இணைப்பு எங்கு நடைபெற்றது? இதுக்கு சரியான விடை சென்னை. இதை பற்றின முழு தகவல் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய கடலோர காவல் படையில் வஜ்ரா என்ற ரோந்து கப்பலை முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் சென்னையில் 24 மார்ச் 2021 தேதி இணைத்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, இந்திய கடலோர காவல் படை தலைமை இயக்குனர் கிருஷ்ணசாமி நடராஜன், காவல் படை கிழக்கு மண்டல கமாண்டர் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் எஸ் பரமேஷ், எல்என்டி நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஜே டி பாட்டீல் மற்றும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். எல்என்டி நிறுவனம் தயாரித்து வழங்கிய 6வது ரோந்து கப்பல் வஜ்ரா என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லா வச்சுங்க, எல்என்டி நிறுவனம் தயாரித்து வழங்கிய 6வது ரோந்து கப்பல் எது? வஜ்ரா. ஐசிஜிஎஸ் வஜ்ரா ரோந்து கப்பல் 98 மீட்டர் நீளம் கொண்டது. இதை சென்னை காட்டுப்பள்ளியில் உள்ள எல்என்டி கப்பல் கட்டும் நிறுவனம் தயாரித்தது. இதில் நவீன நேவிகேஷன் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள், சென்சார் கருவிகள் மற்றும் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கப்பலில் 30 mm மற்றும் 12.7 mm துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அது மட்டும் இல்லாம, LLH MK3 ரக இரட்டை என்ஜின் ஹெலிகாப்டர், 4 விரைவு படகுகள் ஆகியவற்றை சுமந்து செல்லும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கடலில் எண்ணெய் கசிவு போன்ற மாசுவை அகற்றும் நவீன சாதனங்களும் இந்த வஜ்ரா கப்பலில் பொருத்தப்பட்டுள்ளன. கடலோர காவல் படையில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளுக்குரிய அனைத்து நவீன சாதனங்களும் இந்த ரோந்து கப்பலில் உள்ளன. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நீர்வளத்துறையில் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை 23 மார்ச் 2021 தேதி ஒப்புதல் வழங்கியது? நீர்வளத்துறையில் எந்த இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை 23 மார்ச் 2021 தேதி ஒப்புதல் வழங்கியது? சரியான விடை இந்தியா மற்றும் ஜப்பான். இந்தியா மற்றும் ஜப்பான். அடுத்தது, சமீபத்தில் காலமான ஹம்தான் பின் ரஷீத் அல் மக்தூம் எந்த நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர்?
சமீபத்தில் காலமான ஹம்தான் பின் ரஷீத் அல் மக்தூம் எந்த நாட்டைச் சேர்ந்த நிதியமைச்சர்? இதுக்கு சரியான விடை ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்தது ஏழாவது கேள்வி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இலங்கை அரசுக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானம் ஐநாவையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இலங்கை அரசுக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானம் ஐநாவையின் மனித உரிமைகள் கவுன்சிலில் எப்போது நிறைவேற்றப்பட்டது? இதுக்கு சரியான விடை 23 மார்ச் 2021. அதை பற்றின முழு தகவல், அதாவது இலங்கையில் மனித உரிமை மீறப்படுவதாக கண்டனம் தெரிவித்து இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட 6 நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை மன்றத்தில் கொண்டு வந்தன. இதன் மீதான வாக்கெடுப்பு 23 மார்ச் 2021 நடைபெற்றது. இலங்கை இறுதிக்கட்ட போருக்கு பின் அந்த நாட்டில் தமிழர் நடத்தப்படும் விதம் உள்ளிட்ட பிரச்சனைகள் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் மீதான வாக்கெடுப்பில் பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தன. அதே நேரத்தில் சீனா, பாகிஸ்தான், வங்கதேசம், கியூபா உள்ளிட்ட நாடுகள் இலங்கை அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தன. இந்தியா, நேபாளம், இந்தோனேஷியா, ஜப்பான் உள்ளிட்ட 14 நாடுகள் வாக்கெடுப்பில் பங்கேற்கவில்லை. இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து 22 நாடுகளும் எதிர்த்து 11 நாடுகளும் வாக்களித்தன. மனித உரிமை மன்றத்தில் 47 நாடுகள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதில் பாதிக்கு மேற்பட்ட, அதாவது 24 நாடுகள் ஆதரிக்கும் பட்சத்தில் தீர்மானம் வெற்றி பெறும். அந்த வகையில் இலங்கை அரசுக்கு எதிரான இந்த தீர்மானம் வெற்றி பெற்றது. அடுத்தது எந்த நாட்டைச் சேர்ந்த செய்தி நிறுவனங்களுக்கும் கூகுள் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது? எந்த நாட்டைச் சேர்ந்த செய்தி நிறுவனங்களுக்கும் கூகுள் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இத்தாலி. அடுத்தது சஃபாலி வர்மா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை கிரிக்கெட். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட் வீராங்கனை சஃபாலி வர்மா, அதாவது 20வது கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது 10வது கேள்வி, இளவேனில் வாளறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இளவேனில் வாளறிவன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? துப்பாக்கி சுடுதல். துப்பாக்கி சுடுதல். அடுத்தது தெலங்கானா மாநிலத்தில் அரசு ஊழியர்களுக்கு 30% ஊதிய உயர்வு அளிப்பதுடன் அவர்களின் பணி ஓய்வு 58 லிருந்து 61 உயர்த்தப்படுவதாக அந்த மாநில முதலமைச்சர் கே சந்திரசேகர ராவ் அறிவித்துள்ளார். அடுத்தது உச்ச நீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி என் வி ரமணாவை மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார் தற்போதைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எஸ் ஏ பாப்டே. அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 224வது பிரிவின் 1 உட்பிரிவு தமக்கு அளித்துள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி கர்நாடக உயர் நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக திரு ராஜேந்திர பதாமிகர் மற்றும் திருமிகு சுபஸ்ரீ, கசி ஜயா, புனிசா மொஹியுதீன் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமித்துள்ளார். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினரும் தமிழ்நாடு வகுப்பு வாரிய தலைவருமான முகமது ஜான் மாரடைப்பால் காலமானார். அடுத்தது இந்தியாவின் மத்திய பணியாளர் தேர்வாணையம் மற்றும் ஆப்கானிஸ்தானின் சுயாதீன நிர்வாக சீர்திருத்தங்கள் மற்றும் குடிமை பணிகள் ஆணையம் ஆகியவற்றுக்கு இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான அமைச்சரவை 23 மார்ச் 2021 ஒப்புதல் வழங்கியது. அடுத்தது டெல்லியில் நடைபெற்று வரும் சர்வதேச துப்பாக்கி சுடுதல் உலகக்கோப்பை போட்டியில் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் தமிழக வீராங்கனை இளவேனில் வாளறிவன், திவ்யான் சிங் பன்வார் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள்,
23 மார்ச் 2021 மற்றும் 24 மார்ச் 2021 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சே
2021 ஆகிய இரண்டு தினங்களுக்குரிய நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.